ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் படம் பிடிச்சி இது ரொம்ப சந்தோஷமாக ஷோ எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் நாங்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பர் அருமையாக பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா அது நம்ம பூஜா தான். இவங்க பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக் தெரிஞ்சுட்டு ஒரு தமிழ் வெளியாயிருக்குங்க. அது என்ன பற்றி இந்த வெளியில் ஃபுல்லாக பார்த்துருக்கீங்களா? நாங்கள் சூப்பர் சிங்கர் பொறுத்த வரைக்கும் என்ன வர பார்த்தீங்கன்னா அப்படின்னு மட்டும் பார்த்தப்ப ஆருமே தொகுத்து வந்தாங்க. நாங்கள் நடுவரில் யார் கலந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடத்துக்கு பிடிச்ச அனுராதா மேடம், சுவேத்தா மேடம், கல்பனா மேடம் மற்றும் உன்னிக்கு சென்சார் பெண்ணிதிகள் சார் சூப்பராக கலந்துக்கிட்டாங்க. வார வாரம் சூப்பர் சிங்கரில் பார்த்தீங்கன்னா அருமை கொண்டாடிட்டு வரதில்லை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரீமேக்ஸ் ரவுண்ட் அப்படின்னு கொண்டாடினாங்க. இதில் பூஜா பார்த்தீங்கன்னா அருமை டிஜே பிளாக் பாட்டு போட்ட உடனே வந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக டிஜே பிளாக் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜா மற்றும் ஐயனார் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு கூத்துட்டு சூப்பராக அருமையாக பாட்டு பண்ணாங்க. அது என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனிதா மணி அப்படின்ற பாடைய பாடலில் தகுந்த மாதிரி ரீமேக்ஸ் பண்ணி பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பாடி முடித்ததும் நடுவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக பாடியிருக்கீங்க, ஜோடி பொருத்தம் சூப்பர் அப்படின்ற மாதிரி கமெண்ட் சொல்லிட்டாங்க. இதனால் டிஜி பிளாக் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். பிரியங்கா பார்த்தீங்கன்னா சும்மா இருக்காமல் எண்ணெயில் தண்ணி ஊற்றுற மாதிரி திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காதல் முறிவு ஏற்பட்டிருக்கா, முன்னத்தை காதலெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பூஜாவை. இதனால் ரொம்ப முகம் வாடி போச்சு திடீர்னு பூஜாவுக்கு. எதிர்பார்த்த விதமாக இப்படி கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லி மலை சமாளிக்க மழுப்ப இதை பூஜா பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரியங்கா சும்மா இருக்காமல் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நோண்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் பூஜை வேறு வழியே இல்லாமல் விடுங்கக்கா அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாமல் அப்படின்ற மாதிரி முன்னத்தை பாஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதனால் டிஜே பிளாக் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுக்கு முன்னாடி காதல் வச்சுருக்காங்க போல், காதல் தோல்வி வேலை ஏற்பட்டிருக்கும் போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க. இதெல்லாம் ஃபன் பாட்டாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பூஜா தன்னோட திறமையோட சூப்பர் சிங்கில் டாப் ஃபைவ் கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காங்க. என்ன தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக பாடியிருந்தாலுமே அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து பூஜா இறுதிப் போட்டி வரைக்கும் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்க மரசியர்களுக்கு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிஜே பிளாக் என்ன தான் காமெடி பண்ணாலுமே பூஜாவை வின் பண்ணுறதுக்காக 60 லட்சம் ரூபாய் உள்ள வீட்டை பூஜா வெல்வாங்க அப்படின்னு அவங்க ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே ஆவலோட பார்த்து காத்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், பூஜா 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீட்டை வெல்வாங்களா, அவங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே ஆவலோட பார்த்து காத்துட்ருக்கோம். மேலே 10 நிமிஷம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.